ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு அவுட்டிங் விலாகோடு சேர்ந்து எம்மியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிக்கன் கட்லெட் செய்கிறதுக்கு போன்லெஸ் சிக்கன் ஒரு 200 கிராம் வந்து எடுத்துக்கோங்க. போன்லெஸ் சிக்கன் வந்து எடுத்துக்கிட்டால் நல்லா ஈஸியாக இருக்கும். அண்ட் இதோட பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோலோடு வந்து நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம தேவையான மசாலா வந்து இதுக்கு ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து தேவையான அளவு சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா சால்ட் வந்து இந்த இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலெலாம் எதுவுமே போட வேண்டாம். நார்மல் ஆயில் இல்லாமல் அப்படியே வந்து சிக்கன் உருளைக்கிழங்கு மசாலா மட்டும் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு தேவையான அளவு ஒரு அரை கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி கரம் மசாலா வந்து லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தாலுமே இதே மாதிரி அளவோட தான் குக்கர்லேயும் வந்து நீங்கள் வேக வைக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வந்து பாத்திரத்திலே இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக பாத்திரத்தில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஈஸியாக குக்கரில் வேணும் அப்படின்னா குக்கர்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி நிறைய ஆட் பண்ண வேண்டாம். மீடியமாக கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் இல்லைனா 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த எம்மியான சிக்கன் கட்லெட் ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் சாம்பார் ரசம் அப்படின்னு சொல்லி எல்லா ரைஸுக்குமே வந்து சூட்டபிளான காம்பினேஷன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த கட்லெட் ரெசிபியோட சேர்த்து இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ரொம்ப புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ ட்ரைவ் த்ரூ மால் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். கண்டிப்பாக வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கன் உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சிக்கனும் அந்த உருளைக்கிழங்கையும் வந்து தனியாக வந்து எடுத்துடலாம். தண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ட்ரெயின் ஆகணும்னு கிடையாது. நார்மல் சிக்கன் உருளைக்கிழங்கு வெந்துருச்சுனாலே நீங்கள் வந்து அப்படியே வெளியில் எடுத்துக்கோங்க. ஸோ ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ஒரு ஸ்மூத் பேட்டர், அதாவது நல்லா கையாலே மசித்தாலும் சரி இல்லை மிக்ஸியில் ஒரு பிளெண்ட் பண்ணி நீங்கள் எடுத்தாலுமே பல்ப் மாதிரி நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் மீடியமாக கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸியில் வந்து ஒரு 1st லெவல் மோடில் வச்சு நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ முதல்ல வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொல கொலாயிடும். அண்ட் இப்போ வந்து அரைச்சாச்சு, பிரெட் கம்ஸும் தனியாக எடுத்தாச்சு. ஸோ இப்போது நம்ம வந்து நார்மலாக கட்லெட் ஷேப்புக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். முதல்ல செய்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு கையிலையும் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒட்டாமல் வரதுக்காக ஆயில் அப்ளை பண்ணிக்க சொல்கிறேன். ஆயில் வேண்டாம், நீங்கள் கீ வேணும் அப்படின்னா கீயும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். ஸோ லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டி பால் சைஸாக எடுத்துகிட்டு கட்லெட் மாதிரி கொஞ்சம் திக்காக வந்து ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் மெலிசாக இருக்கக்கூடாது. ரெண்டுமே மீடியமாக இருக்கிற மாதிரி நல்லா வந்து ரோல் பண்ணிக்கோங்க. எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் கட்லெட் அப்படின்றத நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இப்போது நம்மளோட கட்லெட் வந்து மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் வந்து ஆயிலில் உதறாமல் நல்லா ஒட்டிட்டு சூப்பராக வரும். இமீடியட்டாக நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் வந்து ஆயிலே அப்படியே உதற மாதிரி பவுடர் மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு மினிமம் 20 மினிட்ஸ் வந்து டீப் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தால் ஓகே. அண்ட் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே ஒரு 2-3 டேஸ் வந்து ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாப்பாடுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக கூட நீங்கள் இதை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு தென் அதுக்கப்புறம் இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரை பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இல்லைனா டக்குன்னு வந்து பிளாக் கலர் ஆகிடும் வெளியில், அண்ட் உள்ளே வந்து வேகமாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஷாலோ ஃப்ரை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷாலோ ஃப்ரை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஏர் ஃப்ரையரில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் வித்தவுட் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக கட்லெட் வந்து பார்க்கும்போதே தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம Q1 Mall அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து வந்துடும். இந்த Q1 Mall வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரைவ் த்ரூ மால், அதாவது நீங்கள் காரில் இருந்துக்கிட்டே எந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணி நீங்கள் வந்து காரில் உட்காந்தே சாப்பிட்லாம்.
உட்காந்து நம்ம வந்து டைரெக்டாக ரெஸ்டாரண்ட் போய் உட்காரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் நார்மலாக நம்ம ரெஸ்டாரண்ட்குள்ளே போய் கூட சாப்பிட அலவுட் இருக்குது. பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால இந்த இடத்துக்கு நாங்கள் உள்ளே போயிருந்தோம். கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாகவே அங்கே உங்களுக்கு ஃபுட் கோர்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு மால் அப்படின்னு தான் வெளியில் போட்டிருந்தாங்க. பட் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபுட்கான மால். ஸோ அங்கே வந்து நீங்கள் நார்மலாக வந்து நார்மல் மாலில் இருக்கிற மாதிரிலாம் எந்த வியூவும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் தான் கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறமா பெர்ஃப்யூம் ஐட்டம் அந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் வந்துருந்துச்சு. துபாயில் இருக்கீங்க கண்டிப்பாக இது வரைக்கும் கியூ அண்ட் மால் விசிட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அங்கே போய் விசிட் பண்ணிவிட்டு அதை நாங்கள் வந்து அங்கே கிளம்பியாச்சு. அன்றைக்கி வந்து நாங்கள் அங்கே எந்த ஃபுட்டும் ட்ரை பண்ணல. நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக நான் சொன்ன மாதிரி சேஃபாக நீங்கள் காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஐட்டம்ஸ் வேணாலும் ஆர்டர் பண்ணி நீங்கள் வந்து சொன்னால் அவங்க கொண்டு வந்து கார்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ அதனால தான் இது வந்து ஒரு ட்ரைவ் த்ரூ மால் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு அந்த மெனு கார்டோட ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியிலையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நின்றுட்டுருப்பாங்க. ஜஸ்ட் நமக்கு எந்த ஃபுட் வந்து எந்த ஷாப் வந்து வேணும் அப்படின்னு நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து கூப்பிட்டா போதும். மெனுவோடு அவங்க வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு ஆப்ஷன்ஸ் வந்து அவங்களே கொடுப்பாங்க. அண்ட் இந்த மால் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஜஸ்ட் போயிருந்ததுனால உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருந்த இந்த சிக்கன் கட்லெட் ரெசிபியோட சேர்த்து இந்த மால் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளோட. அப்போ தான் நான் போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக உங்களுக்கு வரும், நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ போன வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈட் வ்ளாக் அப்புறம் ஈட் ஷாப்பிங் ட்ரெஸ்ஸஸ் அப்புறம் நம்ம யூஏஇயில் குர்த்தீஸ்லாம் எங்கெல்லாம் கிடைக்கும் ரீசனபிள் ரேட்ஸ்லன்னு எல்லா வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் செக் பண்ணல சேனலுக்கு புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனோட ஐ பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம். ஸோ வேற ஒரு வ்ளாகில் அகே நம்ம மீட் பண்ணும். அது வரைக்கும் ரொம்ப சேஃபாக இருங்க. என்னோட வீடியோஸை கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.